ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது T20 போட்டி நாளை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் தற்போது இந்திய அணி வீரர்கள் 3 பேர் மாற்றி களமிறங்க போகிறாங்க. விராட் கோலி அவர்கள் எடுத்திருக்க இந்த அதிரடியான முடிவில் அணியில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு, எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்கள் களமிறங்குவாங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே 4 போட்டிகள் கொண்ட T20 தொடர் முடிவடைஞ்சிருக்கு. இதில் 4லுமே இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. அதுலேயும் குறிப்பாக கடைசியாக நடந்த 2 T20 போட்டியிலுமே சூப்பர் ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து கடைசி மற்றும் 5வது T20 போட்டி நாளை நடைபெறவிருக்கு. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி துவக்க வீரரான KL ராகுல் தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பதன் காரணத்தினால அவங்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு கடந்த போட்டியில் ஓய்வு அளிக்கப்பட்ட ரோஹித் சர்மா அவர்கள் உள்ள வரப்போறாங்க. இளம் வீரரான சஞ்சு சாம்சன் அவர்கள், ரோஹித் சர்மா அவர்கள் கூட ஓப்பனிங் வீரராக களமிறங்க போறாங்க. கடந்த போட்டியிலே விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்களிடம் மிகவும் அற்புதமான திறமை இருக்கு. அவர் வந்து ஒரு பயமற்ற இளம் வீரர். சூப்பர் ஓவரில் கூட சஞ்சு சாம்சன் அவர்கள் தான் KL ராகுல் கூட இறக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் KL ராகுல் அவர்கள் ஒரு அனுபவ வீரர் தேவை அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து இறங்கினேன். T20 போட்டிகளில் சஞ்சு சாம்சன் ஒரு மிகச்சிறந்த வீரர், அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, இனிமேல் அதிகப்படியான வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் காரணத்தினால கண்டிப்பா ரோஹித் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேர் தான் அடுத்த போட்டியில துவக்க வீரராக களமிறங்குவாங்க. அதே போல மற்றொரு இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும் தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்காங்க. காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்த கடைசி போட்டியில் ஓய்வு வழங்கப்படும். அவங்களுக்கு பதிலாக மற்றொரு அனுபவ வேகப்பந்து வீச்சாளரான முகமது சாமி அவர்கள் உள்ள சேர்க்கப்படுவாங்க. அதே போல சுழற்பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா யுவேந்தர் சஹால் அவர்களுக்கு பதிலாக 4 போட்டியாக வெளியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் அவர்கள் உள்ள கொண்டு வரப்பட போறாங்க. இந்த 3 மாற்றங்களோடு தான் அடுத்த போட்டியில் இந்திய அணி வீரர்கள் களமிறங்க போகிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மற்றும் ரோஹித் சர்மா, அடுத்த வீரராக விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், மணிஷ் பாண்டே, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாகூர், குல்தீப் யாதவ், முகமது ஷமி, நவ்தீப் சைனி, இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோடு தான் இந்திய அணி வந்து களமிறங்க போகிறாங்க. இந்த அணியில் வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.